தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நகராட்சி அல்லது மாநகராட்சி பகுதிகளில் நீங்கள் ஒரு இடமோ அல்லது வீட்டு மனையோ வாங்கியிருந்தீங்கன்னா எப்படி ஆன்லைனில் பட்டாமாரத்தலுக்கு அப்ளிகேஷன் போடுறது, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணணும் போன்ற தகவல்களை இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிராமப்புறம் மற்றும் பேரூராட்சி பகுதிகளில் நிலம் வாங்கியிருந்தீங்கன்னா எப்படி பட்டா டிரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணுறதுக்கான செப்பரேட் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நகராட்சி மற்றும் மாநகராட்சி பகுதிகளில் இடம் வாங்கியிருக்கிறவங்களுக்கு மட்டும் அப்ளை பண்ணுறதை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இ சர்வீஸ்ன்ற வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டில் ஃபஸ்ட்டு லிங்க் பட்டா மாறுதல் விண்ணப்பிங்கன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இந்த பக்கத்தில் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் கைபேசி எண் மூலமாக லாகின் பண்ணிக்கலாம். ஒருவேளை இந்த வெப்சைட்டுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா தமிழ் நிலம் வலைதளத்திற்கு புதியவரான ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு பயனர் பதிவு ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜில் உங்களுடைய பெயர், மின்னஞ்சல் முகவரி, கைபேசி எண் எல்லாத்தையுமே பதிவு பண்ணிக்கோங்க. கடைசியாக தொடர்க கண்டினியூன்ற ஆப்ஷனை நீ கிளிக் பண்ணதுக்கப்புறம் கேப்சாவை டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். கேப்சாவை டைப் பண்ணிவிட்டு சரிபார்க்கன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய கைபேசி எண்ணுக்கு ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபி நம்பரை என்டர் பண்ணிவிட்டு பதிவு செய்யன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடும். எகெயின் ஹோம் பேஜில் உங்களுடைய கைபேசி எண்ணை பதிவு பண்ணிவிட்டு ஓடிபி சென்ட் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலுக்கு ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபி நம்பரை பதிவு பண்ணிக்கோங்க. ஓடிபி நம்பரை என்டர் பண்ணிவிட்டு உள் நுழைகின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா வெப்சைட்குள்ளே போயிடலாம். வெப்சைட்டில் ப்ரொஃபைல் அப்டேட் பண்ண சொல்லியிருப்பாங்க, ப்ரொஃபைலையும் அப்டேட் பண்ணிடுங்க. இந்த அப்ளிகேஷன் பேஜில் 5 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் உட்பிரிவற்ற பட்டா மாற்றம் ஊரகம், செகண்ட் ஆப்ஷன் உட்பிரிவுடன் பட்டா மாற்றம் ஊரகம். இது ரெண்டுமே கிராமப்புறம் பேரூராட்சி பகுதிகளுக்கு நிலத்துக்கு பட்டா மாறுதலுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கு, நீங்கள் அதை கிளிக் பண்ண வேணாம். 4வது 5வது ஆப்ஷன்ஸை பாருங்கள். உட்பிரிவற்ற பட்டா மாற்றம் ஃபுல் ஃபீல்டு பட்டா டிரான்ஸ்ஃபர் நகரம் டவுனு, உட்பிரிவுடன் பட்டா மாற்றம் சப்டிவிஷன் பட்டா டிரான்ஸ்ஃபர் நகரம். இந்த ரெண்டு ஆப்ஷன் மூலயமா தான் நீங்கள் நகராட்சி மற்றும் மாநகராட்சி பகுதிகளில் இடம் வாங்கியிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வீடியோவிலேயே ஃபுல் ஃபீல்டு பட்டா டிரான்ஸ்ஃபர், சப்டிவிஷன் பட்டா டிரான்ஸ்ஃபர் ரெண்டுத்தையுமே அப்ளை பண்ணுறதுக்கான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு உட்பிரிவற்ற பட்டா மாறுதல் ஃபுல் ஃபீல்டு பட்டா டிரான்ஸ்ஃபர் நகரம் இருக்குல்ல, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய இடம் ஃபுல் ஃபீல்டு பட்டா டிரான்ஸ்ஃபராக சப்டிவிஷன் பட்டா டிரான்ஸ்ஃபரான்றதுக்கு செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய விவரங்கள், அப்ளிகேஷன் ஃபீஸ் 60 ரூபாய் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அடுத்துன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபுல் ஃபீல்டு பட்டா டிரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணுறதுக்கு 4 ஸ்டேஜை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் விண்ணப்பதாரர் விவரம், 2வது ஸ்டேஜ் நில விவரங்கள், 3வது ஸ்டேஜ் இணைப்பு விவரங்கள், டாக்குமெண்ட் அப்லோட் பேஜு, 4th ஸ்டேஜ் கட்டணம், பேமெண்ட் ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம். ஒரு சிட்டாவில் ஒரு சர்வே எண்ணில் உள்ள முழு இடத்தையும் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த ஃபுல் ஃபீல்டு பட்டா டிரான்ஸ்ஃபர் விண்ணப்பதாரர் விவரம்லாம் சரியாக இருக்குதான்றதை செக் பண்ணிவிட்டு அடுத்துன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடலாம். இந்த நில விவரங்களை பேஜை ஃபில் பண்ணுறதுக்கு உங்களுடைய பத்திரத்தில் சொத்து விவரம் பகுதியை எடுத்துக்கோங்க. அதில் என்னென்ன விவரங்கள்லாம் பார்க்கணுன்னா சர்வே எண், வார்டு எண், பிளாக் எண், இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். டவுனை பொறுத்த வரைக்கும் டிஎஸ்எல்ஆர் பட்டா மாற்றம், டவுன் சர்வே லேண்ட் ரிஜிஸ்டர்னு சொல்லுவாங்க. பத்திரத்துடைய சொத்து விவர பகுதிகளில் சர்வே எண் கொடுத்துருப்பாங்க, அந்த சர்வே எண்ணுக்கு புதியதாக டவுன் சர்வே நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. பத்திரத்தில் நீங்கள் தெளிவாக படித்து பார்த்தீங்கன்னா புரியும். வார்டு நம்பர், பிளாக் நம்பர் எல்லாமே மார்க் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள். டிஎஸ் நம்பர்னால் தாலுக் சர்வே நம்பர். இந்த சொத்து விவர பகுதிகளில் வார்டு நம்பர், பிளாக் நம்பர், டிஎஸ் நம்பர் எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பத்திரத்துடைய நம்பர் வந்து பத்திரத்துடைய ஃபஸ்ட்டு பேஜ் அல்லது செகண்ட் பேஜில் வந்த பத்திர நம்பரையும் பத்திரம் பதிவான தேதியையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. விவரங்களில் உங்களுடைய மாவட்டத்தை தேர்வு பண்ணிக்கோங்க. அடுத்தது எந்த தாலுக்கோ அந்த தாலுக்கை வட்டத்தில் தேர்வு பண்ணிக்கோங்க. நகரம்ன்ற ஆப்ஷனில் சொத்து எந்த டவுன் லிமிட்டுக்கு உட்பட்டதோ நகரத்தில் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. பத்திரத்தில் சொத்து விவரம் பகுதியில் வார்டு நம்பர் இருக்கும். வார்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு வார்டு நம்பர் வேறு, உங்களுடைய தெருவுக்கு வார்டு நம்பர் வேறு, அதனால் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு உட்பட்ட வார்டில் நீங்கள் எந்த ஏரியாவோ அந்த வார்டை செலக்ட் பண்ணிவிட்டு பிளாக் நம்பரையும் பத்திரத்தில் இருக்கும் அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. வார்டு நம்பர், பிளாக் நம்பர் தெரியலனா நீங்கள் தாலுகா ஆஃபீஸில் சர்வே செக்ஷனில் உள்ள சர்வேயர்கிட்ட கேட்டு தான் தெரிஞ்சிக்க முடியும். அடுத்து கிரையம்ன்ற ஆப்ஷனில் பாகப்பிரிவினை சொத்தா, கிரைய சொத்தான்றதை கேட்டிருப்பாங்க. சேல் டீடுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பத்திரம் எந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸுடைய பெயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பத்திரம் எந்த வருஷம் எந்த தேதியில் பதிவாயிருக்கோ அந்த தேதியை செலக்ட் பண்ணிக்கோங்க. பத்திரத்துடைய ஃபஸ்ட்டு பேஜில் பத்திரம் ரிஜிஸ்டர் ஆன தேதியை குறிப்பிட்டிருப்பாங்க.
பத்திரம் என்ன, ஆவணப்பதிவு எண்ணில் ஒரு பாக்ஸ் எம்டியாக இருக்கும், அந்த பாக்ஸில் பத்திரத்துடைய நம்பரை டைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய பத்திர நம்பர், எந்த வருஷம் பதிவானது, எல்லா தகவல்களும் ரைட் சைடில் ஷோ ஆகும். அடுத்து புலை எண்ணில் டிஎஸ் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. தாலுக் சர்வே எண், டவுனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சர்வே நம்பருக்கும் ஒரு டிஎஸ் நம்பர் கிரியேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க, அந்த டிஎஸ் நம்பரை என்ட்ரி பண்ணணும். கிராம பகுதிகளுக்கும் பேரூராட்சி பகுதிகளுக்கும் தான் சர்வே நம்பரை என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். டிஎஸ் நம்பரை டைப் பண்ணிவிட்டு உட்பிரிவு எண்ணை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உங்களுக்கு அந்த லேண்டுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். அதில் ரைட் சைடில் நில வகையில் மனைன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நில ஆவணங்களை சேர்க்கவும் அல்லது நில விவரங்களை சேர்க்கவும்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எத்தனை சர்வே நம்பர் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு சர்வே நம்பரையும் ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அடுத்துன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜுக்கு நம்ம போயிடலாம். நெக்ஸ்ட் பேஜில் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற பேஜுக்கு போயிடலாம். இந்த பேஜில் பத்திரம், சிட்டா, வில்லங்கம் எல்லாத்தையுமே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சிட்டா வில்லங்கம் பொறுத்த வரைக்கும் பிடிஎஃபில் கம்ப்யூட்டர்லேயே டவுன்லோட் பண்ணி சேவ் ஆகியிருக்கும். டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே பிடிஎஃபில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். பத்திரத்துடைய ஃபஸ்ட்டு பேஜும் பத்திரத்துடைய சொத்து விவர பகுதியும் ஸ்கேன் பண்ணி வச்சா மட்டும் போதும். அப்லோட் பண்ணுற பேஜில் 5 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்லோட் பண்ணுறதுக்கு. அதில் எந்த ஆப்ஷன்லையும் எந்த டாக்குமெண்ட் வேணாலும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக பத்திரம், சிட்டா, வில்லங்கம் இது மூணுமே அப்லோட் பண்ணி ஆகணும். டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணதுக்கப்புறம் சமர்ப்பின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பேமெண்ட் பேஜுக்கு போயிடலாம். இந்த பேஜில் ஃபுல்ஃபீல்டு பட்டா ட்ரான்ஸ்ஃபர் 60 ரூபாய் ஆன்லைனில் பே பண்ணிட்டீங்கன்னா அப்ளிகேஷன் உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். நீங்கள் மனு போட்ட காப்பியை பிரிண்ட் எடுத்துகிட்டு சர்வேயரை போய் நீங்கள் பார்க்கலாம். அடுத்து சப்டிவிஷன் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு உட்பிரிவுடன் பட்டா மாறுதல் நகரம்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய விவரங்களை சரிபார்த்துட்டு நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த 4 ஸ்டேஜில் செகண்ட் ஸ்டேஜை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நில விவரங்கள் ஃபுல்ஃபீல்டுக்கு எப்படி அப்ளை பண்ணீங்களோ அதே மாதிரியே சப்டிவிஷனுக்கும் மாவட்டம், வட்டம், நகரம், பிளாக்கு, வார்டியன் எல்லாத்தையும் பதிவு பண்ணிவிட்டு சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸ், பதிவு பண்ண தேதி, பத்திரத்துடைய நம்பர் எல்லாத்தையுமே வந்து ஒன் பை ஒன்னாக நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பத்திரத்துடைய சொத்து விவர பகுதியில் டிஎஸ் நம்பர் இருக்கும், தாலுக் சர்வே நம்பர், புலை எண்டில் அந்த டிஎஸ் நம்பரை பதிவு பண்ணிவிட்டு உட்பிரிவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த நிலத்துடைய சர்வே நம்பர், பட்டா நம்பர், பரப்பு எல்லாமே உங்களுக்கு கீழே ஷோ ஆகும். உட்பிரிவுகளின் எண்ணிக்கையில் 1 கொடுத்துக்கோங்க. பரிவர்த்தனை பரப்பளவில் 10 கொடுத்துக்கோங்க. எந்த ஒரு பத்திரமாக இருந்தாலும் 10 கொடுத்துட்டு சதுர அடியை செலக்ட் பண்ணிக்கோங்க. கிராமப்புறம் மற்றும் பேரூராட்சி பகுதிகள் உட்பட்ட நிலங்களுக்கு ஒரு சர்வே நம்பருக்கு 400 ரூபா நில அளவீடு கட்டணம் செலுத்துகிற மாதிரி இருக்கும். ஆனால் நகராட்சி மற்றும் மாநகராட்சி பகுதிகளுக்கு நில அளவீடு கட்டணம் 500 ரூபாய். எத்தனை சர்வே நம்பர் ஆட் பண்ணுறீங்களோ அத்தனை சர்வே நம்பருக்கும் 500 ரூபாய் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 சர்வே நம்பர்னால் 1000 ரூபா, மனு போட்ட ஃபீஸ் 60 ரூபா, ஆக மொத்தம் 1060 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க அல்லது பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. கடைசியாக அடுத்துன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் அடுத்த பேஜில் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பேஜில் எந்த டாக்குமெண்ட்டை எந்த ஆப்ஷன் வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட் எல்லாம் பிடிஎஃபில் அப்லோட் பண்ணுங்கள். கடைசியாக சப்மிட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா பேமெண்ட் டீட்டெயில்ஸ் பேஜுக்கு போயிடலாம். இந்த பேஜில் 2 சர்வே நம்பருக்கு நில அளவீடு கட்டணம் 1000 மற்றும் அப்ளிகேஷன் ஃபீஸ் 60, மொத்தம் 1060 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஐ ஹாவ் ரீட் தி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை டிக் மார்க் கொடுத்துட்டு கட்டணம் செலுத்துன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பேஜில் கியூஆர் கோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலில் உள்ள ஃபோன்பே, ஜிபே, பேடிஎம் மூலயமா ஸ்கேன் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கலாம். இந்த பேஜை அதுக்கப்புறம் ரெஃப்ரெஷ் பண்ண வேணாம், அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரெஃப்ரெஷ் ஆகிடும். கடைசியாக ஒப்புகை சீட்டு அச்சிடுகன்னு இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணதுக்கான அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆகிடும். இந்த அப்ளிகேஷனை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் கூட பத்திரம், சிட்டா, வில்லங்கம் இது எல்லாத்தையுமே ஒரு செட்டு ஜெராக்ஸ் போட்டு அட்டாச் பண்ணி தாலுக் ஆஃபீஸில் உள்ள சர்வே டிபார்ட்மெண்ட்டில் சர்வேயர்கிட்ட கொடுத்தீங்கன்னா ஃபுல்ஃபீல்டாக இருந்தால் அவர் அப்படியே கம்ப்யூட்டரில் மாற்றி விட்ருவார். சப்டிவிஷனாக இருந்தால் உங்கள் இடத்த அளவீடு செஞ்சு அதுக்கப்புறம் பட்டா மாற்றி கொடுத்துருவார். டிஎஸ்எல்ஆர் பட்டா சிட்டா ஆன்லைனில் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் வேட்டு தமிழன் இசேவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.